ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம வெளியில் போனாவே உடனே தண்ணீர் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலை தான் நம்ம தேடுவோம் நம்ம குடிக்கும் தண்ணீரில் இருக்கும் எக்ஸ்பயர் டேட்டு அப்படின்ற காலவதி தேதி வந்து சில நேரங்களில் நமக்கு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தலாம் உண்மையில் தண்ணீரும் அந்த தேதிக்கு பிறகு கெட்டு போகுமா அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு இருக்குது இதற்கான விடையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தண்ணீர் ஒருபோதும் கெட்டு போகாது அதை நம்ம எப்படி சேமித்து வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து சில நேரங்களில் அதனுடைய தரம் வேணால் பாதிக்கப்படலாம் தண்ணீர் என்றுமே கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வாங்குகிற வாட்டர் பாட்டில்கள் அனைத்திலுமே வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது இதற்கு காரணம் என்ன எதுக்காக எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கு பதில்தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வாங்குகிற வாட்டர் பாட்டில்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதி தண்ணிக்கானது இல்லை தண்ணீர் அடைக்க பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக்கின் எக்ஸ்பிரி டேட்டு தான் ஒரு நாளைக்கு சுமார் நூற்றி ஐம்பது கோடி வாட்டர் பாட்டில்கள் தினமும் விற்பனை ஆகுது இது பிஸ்லரி ஆகட்டும் இல்லை பிற வாட்டர் பாட்டில்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு ஏற்ற ஒன்றாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களே தங்களிடம் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்களால் பெரிய பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் பாட்டில்களின் மேலே ஒட்டப்பட்டு இருக்கும் பேப்பரில் பெஸ்ட் பிஃபோர் சிக்ஸ் மந்த் ஸ்டோர் இன் இ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கும் இந்த தேதி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய காலாவதியாகும் தேதியை வந்து குறிக்கிது பிளாஸ்டிக் பாட்டில்களையோ அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரையோ கொளுத்தும் போது அது உருகுவதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதே போல் ஆறு மாத காலம் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் பாட்டில்களில் இருக்கும் பிஇடி அதாவது பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட் அப்படின்ற கெமிக்கல் உருகி தண்ணீரில் கலந்துடும் இந்த கெமிக்கல் பாட்டில்களை சூரிய ஒளியில வைக்கிறதுனாலேயோ அப்படி இல்லைன்னா வெளியில் எடுத்துட்டு போறதுனாலேயோ சீக்கிரம் உருகத் தொடங்கிடும் யோசித்து பாருங்க நம்ம எல்லாருமே ஒரு முறையாவது வாட்டர் பாட்டில்களை வாங்கி பயன்படுத்தும் போது பிளாஸ்டிக் வாடையை உணர்ந்திருப்போம் அதாவது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு அப்புறமா அதுலேயும் சில வாட்டர் பாட்டில் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு வருடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த தண்ணீர் பாட்டிலை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மையில் சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆய்வுகளின் படி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் இருக்கும் பிளாஸ்டிக் வந்து எப்போது உருகி தண்ணீரில் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணித்து கூற முடியாதுங்க புதிய வாட்டர் பாட்டில்களை பல மளிகை கடைக்கும் பிற கடைகளுக்கும் விற்பனை செய்கிறதுக்காக ட்ரக்கில் கொண்டு வரப்படும் போதே சூரிய ஒளியில அந்த பாட்டில்கள் வந்து படலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் வாரத்துல தண்ணீருடைய தரம் வந்து பாதிக்கப்படுதுங்க சரி இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குற வாட்டர் பாட்டில்களை உடனே பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னாக்க சில்வர் வாட்டர் பாட்டில்களில் வீட்டில் இருந்தே தண்ணீரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக நம்ம வெளியில் போயிட்டோம் வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வாங்கி பயன்படுத்திட்டு அதை என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பொதுவாக நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை பயன்படுத்துவதுக்கு பதிலாக மண்பானை அப்படி இல்லைன்னா களிமண்ணில் செய்யப்பட்டு இருக்கிற வாட்டர் பாட்டில்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்